ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக இந்த எழுப்புதல் நேரத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாள் இரவும் சரியாக 9:30 மணியிலிருந்து 10 மணி வரை இந்த எழுப்புதல் நேரத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே எங்களுடைய மேலான விருப்பமும் அதுதான். நாங்கள் எப்படியாகிலும் தேவனுடைய சித்தத்தை இந்த ஊழியத்தின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும், தேவ பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், எப்படியாகிலும் ஒரு கூட்ட ஜனத்தை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதே இந்த எழுப்புதல் நேரத்தினுடைய பிரதான தரிசனமாக நோக்கமாக இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் என்னோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை என்னோடு கூட நீங்கள் தியானிக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த இரவு ஒரு எழுப்புதலின் இரவாக இருக்க போகிறது. கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு இரவாக ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுக்க போகிறார். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்க தடைகளை ஆண்டவர் உடைப்பார், உங்க பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுவார். குடும்பங்களுக்குள் இருக்கிற கசப்புகள், மனஸ்தாபங்கள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். உங்க தேவைகளுக்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். எனவே புதிய ஒரு விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில இரவு நேரங்களில என்ன நம்மோடு கூட பேச போகிறார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துல காத்திருப்போம். நிச்சயமாய் வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டே போகவில்லை, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த இரவு நேரத்துல நீங்கள் என்னோடு கூட இணைந்து அவரை நோக்கி பார்க்க ஆயத்தமாக இருந்தபடியினால நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்க வெட்கத்தின் நாட்கள் ஒரு முடிவுக்கு வரும். உங்க அங்கலாய்ப்பை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுக்கென்று வைத்திருக்கிற சுக வாழ்வு இந்த இரவு துளிர்ப்பதாக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. மறைப்பொருளின் ரகசியத்தை எங்களுக்கு பேசுங்க. இனி சம்பவிக்க போகிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை நடத்துவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். சம்பவிக்க போகிற காரியங்களை எங்களோடு கூட பேசுவார் என்று எங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரே இந்த இரவு நேரத்துல எங்களை பலப்படுத்தும்படி ஆண்டவரே உம்முடைய மகிமையுள்ள வசனங்கள், வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ எங்களோடு கூட பேசுங்க. இன்னும் ஒரு விசை, பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய சரீரங்களையும் கர்த்தர் இப்பொழுது பலப்படுத்துகிறார். தேவ வல்லமை உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறபடியினால், கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் சரீரங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறபடியினால் இப்பொழுது தெய்வீக சுகம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் கர்த்தர் உங்கள் சரீரங்களுக்குள் வைக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. எல்லா ஹார்ட் ப்ராப்ளத்தையும் கர்த்தர் கடிந்து கொள்வாராக. எல்லா பிளட் ப்ரெஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மலாய் மாறட்டும். எல்லா டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. கிட்னியில் இருக்கிற ப்ராப்ளம், எல்லா யூரியா, கிரியாட்டின் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தம்முடைய தழும்புள்ள காயப்பட்ட ஆணிகள் பாய்ந்த கரங்களினாலே கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உங்களை தொட்டு சுகப்படுத்துவாராக. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் பரலோகத்தின் மகிமை உங்கள் சரீரங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற இந்த அறை முழுவதும் ஒரு மகிமையின் வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கும்படி உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பாராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. பிசாசின் போராட்டங்கள், இரவு நேரங்களில் சரீரங்களில் அலைக்கழிப்பு, தூங்க முடியல, இரவெல்லாம் பிசாசு போராடுகிறதை அநேகர் இருதயத்தில் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்க வீட்டுக்குள் இருக்கிற பிசாசின் கிரியைகள், உங்க சரீரங்களுக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. பிசாசின் கிரியைகள் வீட்டை விட்டு வெளியேறுவதாக. எல்லா அந்தகார இருள், அந்தகாரத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு நேரத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே மக்கள் நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் விடுதலையாக்கி வசனங்களை, வார்த்தைகளை ஆண்டவரே உங்க இருதயத்தில் விதைக்கப்பட நல்ல இருதயமாய் மாற கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும் கனமகிமை துதியெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் மீண்டுமாகி பலமுறை நம்ம தியானித்த ஒரு வசனங்களில் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசப்போகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம்
ஆறாம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய மூன்று வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர்கள் எழுதின நிருபம் 6:10, 11, 12 ஆகிய மூன்று வசனங்கள். என கண்பன கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய பலத்தினால், அவருடைய சத்துவத்தினால் நீங்களும் நானும் பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிற ஒரு ஒரு அட்வைஸ், உங்களுக்கு சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு கூட அதுதான். கிறிஸ்து இயேசுவிலும் அவருடைய கிருபையிலும் நீ பலப்படு. ஒவ்வொரு நாளும் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் சரி, இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதற்கு, உங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பலனை பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை உங்களால் பார்க்க முடியும். பிசாசு கொண்டு வருகிற பலவிதமான தந்திரங்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து ஆவியானவர் உங்களை விடுவிப்பதற்கு வேண்டிய வழிகளை அவர் உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஏன் வேதம் சொல்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாயிருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எந்தெந்த விதத்தில் போராட்டம் உண்டு என்று என்பதை பவுல் அழகாக எபேசு பட்டணத்திற்கு எழுதுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு பல காரியங்களில் நீங்களும் நானும் பலவிதமான போராட்டங்களின் மத்தியில் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் எனக்கு போராட்டமே இல்லை அப்படின்னு வந்து யாராலையும் சொல்ல முடியாது. வேதம் சொல்கிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கு எழுதினாலும், இந்த இரண்டு வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. முதலாவது, நீங்களும் நான் ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை செய்கிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. மேற்கொள்ளுகிற அனுபவம் இருக்கிறவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் என்று பெயர் கிறிஸ்துவர்கள் நம்ம சொல்லுவோம், சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்துவர்கள், இவங்க எந்த பலத்தில் இருக்கிறார்கள்னு அவர்களுக்கே தெரியாது. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் நீங்களும் நானும் பலப்பட வேண்டியது அவசியம். முதலாவது, நீங்களும் நானும் மாம்சத்துக்கும் இரத்தத்திற்கும் மேற்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களும் சரி, முதலாவது தங்களுடைய சரீரங்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். தங்களை தரைமட்டமாய் தாழ்த்தினார்கள். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டமாக குப்பையாக எண்ணினார்கள். அப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவர்கள் மேற்கொண்டபடியினால தான் ஆவிக்குரிய யுத்தங்களை அவர்களால் செய்ய முடிந்தது. இன்றைக்கு பல பேருடைய பிரச்சனை என்ன, ஆவிக்குரிய யுத்தத்தை நடத்த முடியல. கொஞ்ச நேரத்துக்கு மேலே முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியல. கொஞ்ச நேரம் வேத வசனத்தை வாசித்து தியானிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்னும் அவர்கள் வந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட போராடி கொண்டு இருக்கிறார்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடு இன்னும் நம்ம போராடி கொண்டு இருக்கிறபடினால ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளாக நம்மளால் கடந்து போக முடியவில்லை. அதற்கு தான் பரலோகத்தின் தேவனானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய பலவீன நேரங்களில நீங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அறியாத நேரங்களில ஆவியானவர் தாமே உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற போராட்டங்களிலிருந்து நம்ம வெளியில வந்தாதான், அல்லது அதன் மேல் நம்ம ஜெயம் எடுத்தாதான் ஆவிக்குரிய யுத்தங்களை உங்களால சந்திக்க முடியும். இன்னும் நீங்க மாம்சத்தோடு இரத்தத்தோடு கூட நீங்க போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய யுத்தங்களை உங்களால் எப்படி செய்ய முடியும்? சிந்தனையில ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நம்முடைய சிந்தனையில் ஒரு தெளிவு, அதாவது சிந்தனையில் நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும். இரண்டாவதாக, வார்த்தைகளினாலே நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும்.
மூன்றாவதாக அதிகாரத்தினாலே நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்களில் அவருடைய எல்லா காரியங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிற ஒரு அனுபவம். பாருங்க, சிந்தனையில் வெற்றி, சிந்தனையில் எப்படி நம்மளால் வெற்றி பெற முடியும்? வேதம் சொல்லுகிறது, யோவானிலிருந்து சுவிசேஷம் 10:9-10 ஆகிய 2 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளுமும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்ன? அவர் தான் வாசல். என் ஆண்டவராகிய இயேசு அவர் நமக்கு வாசலாக இருக்கிறார். அவர் வழியாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உட்பிரவேசிக்கிறவர்கள் பாருங்க, இரட்சிக்கப்பட்டு உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். பாருங்க, பிசாசு வந்து தந்திரமான காரியம் அடுத்து சொல்றாரு. பாருங்க 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். என அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, திருடன் வந்து பிசாசு வந்து வாசல் வழியா வரமாட்டான். நம்மளுடைய சிந்தனைகளை ஆண்டவர் ஓர்முகப்படுத்த விரும்பினால் அவர் நமக்கு வாசலாக இருக்கிற நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அவர் வருகிற வழி அதுதான். வாசல் வழியாக நம்ம செல்ல வேண்டும். ஆனால் பிசாசானவன் நம்முடைய சிந்தனையை வேறு பக்கமாய் திசை திருப்புவான், நம்முடைய சரீரங்களை பாவத்துக்குட்படுத்துவான், நம்முடைய சிந்தனைகளில பலவிதமான உபத்திரவங்களை பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து நம்மளை வலி விலகச் செய்வான். அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை என்னன்னா, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு அனுபவம். பாருங்க, அவர் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். சிலுவை பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். மாம்சத்தை குறித்து இரத்தத்தை குறித்து ஒரு நாளும் அவர் வந்து கவலைப்படவே இல்லை. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் மாம்சத்தை குறித்து, இரத்தத்தை குறித்து, சரீர பலவீனங்களை குறித்து, சரீர பாடுகளை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சரீரத்தோடு கூட போராடுகிற போராட்டத்தின் ஆவியை கர்த்தர் இன்னைக்கு துரத்துவார். உங்கள் இரத்தத்தில் காணப்படுகிற எல்லா சாபங்கள் சாபத்தீடானவைகளை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் மாற்றுவார். உங்கள் சிந்தனையில் ஆண்டவர் ஒரு விசேஷித்த தெளிவை கர்த்தர் கட்டளையிடுவாராக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10:4-5 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாயிருக்கிறது. பாருங்க, நம்முடைய போராட்டம், பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வருகிற போராட்டங்களை நம்ம மேற்கொள்ளுகிறதற்கு நம்மளுடைய காரியங்கள் வந்து மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவ பலன் இருந்தாதான் இந்த மாம்சத்துக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை நம்மால மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்முடைய சிந்தனையை வந்து பிசாசு கரெக்ட் பண்றான். நம்முடைய சிந்தனையில பலவிதமான காரியங்களை, இந்த உலக காரியங்களை கொண்டு வந்து ஆவிக்கு விரோதமாய் போராட்டங்களை கொண்டு வருகிறான். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உங்க சிந்தனையில ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்க சிந்தனையில உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்த சத்ரு இந்த இரவு நேரங்களில உங்க சிந்தனையை விட்டு அவன் துரத்தப்பட போகிறான். தேவ வல்லமை, தேவ ஆவியானவர் உங்க சிந்தனையை ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, 5வது வசனம், இவைகளால் தாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். நமக்கு விரோதமாய் வருகிற தர்க்கங்களை, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டின்மையான காரியங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி. இன்னைக்கு இதுதான் நம்முடைய சிந்தனையில பெரிய பிரச்சனை. மேட்டின்மை, தர்க்கங்கள், இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய காரியங்களை நம்ம செயல்படுத்த விடாதபடிக்கு நம்முடைய மாம்சத்தோடு கூட போராடுகிற போராட்டம். நம்ம மாம்சத்திலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து வெளியில வந்தாதான் ஆவிக்குரிய யுத்தங்களை நம்மளால செய்ய முடியும். இன்னைக்கு பாருங்க, வசனங்கள் நமக்கு தெரியுது,
நம்ம நீங்களும் நானும் ஆவிக்குரிய யுத்தங்களை செய்கிறதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் செய்ய முடியாமல் இன்றைக்கி மாம்சத்தோடு ரத்தத்தோடு கூட போராடி கொண்டு இருக்கிறோம். இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நீங்கள் போராடி கொண்டிருந்த போராட்டம் இந்த ராத்திரியோடு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் உங்களை வேறு பிரித்து எடுத்து இனி நீங்கள் ஆவிக்குரிய யுத்தங்களை செய்கிறதற்காக ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் கட்டளிட போகிறார். உங்களுடைய சிந்தனையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் இந்த ராத்திரி வேளையில் ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பாராங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சிந்தனையில் தெளிவுள்ளவர்களாக இருப்பீங்க என்று சொன்னால் ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்கு இந்த இரவு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வார்த்தையில வந்து நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். வார்த்தையினாலே நீங்களும் நானும் வெற்றி பெற ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு தான் வேத புஸ்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் வாக்கு தத்த வசனங்கள் பரலோகத்தின் தேவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்களை நீங்க உரிமையாக்கும் பொழுது, வார்த்தையை உரிமையாக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உங்க சரீரத்தில் உங்க ரத்தத்தில் இருக்கிற போராட்டங்களை, மாம்ச போராட்டங்களை ஆண்டவர் மாற்றுவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:21 வேத வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். ஹல்லேலூயா சொல்லுவோம். உங்களுடைய மரணத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார்னா நாவின் அதிகாரத்தில். மற்றவர்களுடைய மரணத்தையும் ஜீவனையும் நாவின் அதிகாரத்தில் இருப்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதில் பிரியப்படுறோம்? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கொடுக்கும். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக ஜீவனை பேசுவோம். மரணத்தையும் ஜீவனையும் ஆண்டவர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். நீ எதை தெரிந்து கொள்ளப் போகிறாய்? ஜீவனை தெரிந்து கொள்வோம். நமக்கு ஜீவாதிபதி நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறபடினாலே நாவின் அதிகாரத்தினால நம்ம ஜீவனை பேசும் பொழுது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நம்ம ஜெயமெடுக்க போகிறோம். அவ்விசுவாசமான வார்த்தைகளை வந்து நம்ம வந்து புறம்பே தள்ளுவோம். அவ்விசுவாசமான வார்த்தைகள் நமக்கு வந்து தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவ்விசுவாசமான வார்த்தைகள் வந்து நம்ம வாயிலிருந்து புறப்படவே கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 109:17 பாருங்க. 109:17 வேதம் சொல்லுகிறது சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். நீ சாபத்தை எதையாவது வந்து நீங்க வந்து தேவையில்லாத காரியத்தை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வரும். யோபு சொல்லும் பொழுது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, ஐயோ இதுவா அதுவா, நாளைக்கு இது நடந்துருமா அது நடந்துருமானா நடந்துரும். அதற்கு பதிலாக வார்த்தையினாலே ஜெயமெடுப்போம், வார்த்தையில வெற்றி பெறுவோம். ஆண்டவர் எனக்கு நாவின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை பாருங்க, வேதம் அழகாய் சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 21:22 மத்தேயு 21:22 வேதம் என்ன சொல்லுகிறது? மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். நம்ம வந்து நம்முடைய வாயின் வார்த்தையினாலே தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவரே என்னுடைய வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துங்க. ஜெபத்தில் நான் விசுவாசம் உள்ளவனாக விசுவாசம் உள்ளவளாக எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க. ஆண்டவரே அந்த வாக்கு தத்துவத்தின்படி என்னுடைய ஜெப நேரத்தில் இதை நான் கேட்கிறேன் எனக்கு நீங்க தாங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். நீங்க வார்த்தையினால நீங்கள் வெற்றி பெறுகிறதற்கு நீங்கள் விரும்புவீர்கள் சொன்ன வார்த்தையை பயன்படுத்துவீங்கன்னா கர்த்தர் அதுல நிச்சயமாய் அவருடைய வார்த்தை உங்கள் மூலமாய் மகிமைப்படும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பா. இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு ஒரு ஒரு எழுப்புதல் நிறவாய் இது மாறப்போகிறது. மூன்றாவதாக சுருக்கமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அதிகாரத்துல வெற்றி. தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு விசேஷித்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மாம்சத்தையோடையும் இரத்தத்தோடும் வருகிற போராட்டத்தை மேற்கொள்ளுவதற்கு வேண்டிய ஒரு விசேஷித்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம்
கடைசி அதிகாரம் மார்க்கெழுதின சுவிசேஷம் 16:17 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிகளால் நடக்கப்படும் அடையாளங்கள் என்ன? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். என அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவர் பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடைபெறும் அற்புதங்கள் என்ன, விசுவாசிகளால் நடைபெறும் அடையாளங்கள் என்னன்னு சொல்லி ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம். என்றைக்கு நம்ம ஆவிக்குரிய யுத்தங்களை செய்ய போகிறோம்? இந்த ராத்திரிகளில் ஆண்டுகிட்ட சொல்வோம், ஆண்டவரே, நான் நம்ம விசுவாசிக்கும் பொழுது என் மூலமாய் நடக்கும் அடையாளங்களை தான் இந்த இடத்துல நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். ராத்திரி வேளையில் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பிசாசை நீங்க தான் துரத்த போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, சிலுவை மரணத்தின் மூலமாய் பிசாசியனுடைய கிரியைகளை நீங்க அழித்து போட்டு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க, உங்க நாமத்தினாலே இந்த இரவு பிசாசை நான் துரத்தட்டும். அடுத்து நவமான பாஷைகளை, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார், பரலோக பாஷைகளை ஆண்டவர் கொடுப்பார், இனி நீங்கள் ஆவிக்குரிய யுத்தங்களை நீங்கள் செய்கிறவர்களாய் மாறப்போகிறீர்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ராத்திரி வேளையில பயம் திகில் கலங்கி கொண்டிருக்கீங்களா? சாவுக்கேதுவான காரியங்களை நீங்க மேற்கொள்ளுகிறதற்கு வேண்டிய அதிகாரத்தை இயேசு சுவாமி நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய அப்பா சிலுவை மரணத்தின் மூலமாய் நமக்கு ஒரு விசேஷித்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். உங்க பலவீனத்துக்கு நீங்க ஜெபிங்க, மற்றவருடைய பலவீனத்துக்காகவும் நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் உங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற போராட்டத்தை, ரத்தத்தில் இருக்கிற போராட்டத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, நீங்க மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்கள் மேல் உங்க கரங்களை வைக்கும் பொழுது அற்புதத்தை ஆண்டவர் உங்க மூலமா செய்ய போகிறார். இதுதான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, இந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரானால் அடுத்து சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறதற்கு சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நீங்களும் நானும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் பலப்படுவோம். இந்த இரவு நேரத்தில் நான் ஜெபிக்க போகிற உங்களுக்காய், இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் தம்முடைய சத்துவத்தின் வல்லமையை உங்க மேல் ஆண்டவர் அளவில்லாமல் ஊற்றப் போகிறார். இன்றைக்கு பிசாசினுடைய அரண்கள் நிர்மூலமாக போகிறது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற போராட்டத்தை ஆண்டவர் மாற்றி இனி துறைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு நீங்களும் நானும் யுத்தத்தை நடத்த போகிறோம். ஹாலலூயா! கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹாலலூயா! யாவரும் இருக்கிற இடங்களில ஆண்டவரே, என் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போடுவீராக, என் இரத்தத்தின் காணப்படுகிற நுகங்களை கர்த்தர் அழித்து போடுவீராக. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே, தேவ ஆவியானவருடைய பலத்தினாலே இப்பொழுது என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்போம். எத்தனை பேர் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இந்த இரவு நேரங்களில் ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், தேவ ஆவியானுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருந்தாலும், இப்பொழுது நவமான பாஷைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. அவர் சொன்ன நாவின் அதிகாரத்தை கர்த்தர் தந்தருளுவாராக. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ளவர்களாய் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்கும்படி இந்த இரவு நேரங்களில் தேவ வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! உங்க சிந்தனையில் ஆண்டவர் ஒரு தெளிவை தந்தருளுவாராக. இப்பொழுது உங்க சிந்தனையில் போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளை கர்த்தர் துரத்தி கொண்டிருக்கிறார். தெளிந்த சிந்தனையை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ, ஆவியானவருடைய சிந்தனை உங்களுக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களுக்குள்ளாய் வருகிறது. இன்றைக்கு வாசல் வழியாய் பிரவேசிக்காத வேற எந்த கிரியைகளாய் இருந்தாலும், பிசாசு திருட அழிக்க வருகிற எந்த கிரியையா இருந்தா கிரியைகளாக இருந்தாலும், இந்த இரவு நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அழிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவங்க பேசுகிற வார்த்தையினாலே, வாயின் வார்த்தையினாலே பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவரே, இந்த இரவு நேரங்களில் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்படுவதாக. ரீஹாமவ் ரஹீமஸ் ஸலவ
ரபுனிமா ரசனத்தால ருசி பலத்தியாந்த ரபோ நமசலா கதி. இயேசுவின் நாமத்தினால எல்லா பயத்தின் ஆவி, மாம்சத்தின் கிரியைகள், இரத்தத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்தின் அக்கினி இறங்கி சுட்டெரித்து போடுவதாக. ரீபா பாபா ரஹிமா சபாலத்தியா. அன்றுவரே உங்கள் பலத்த கரங்களிலே இவங்க பார்த்து கொண்டிருக்க, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் பலத்த கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். குடும்பங்களை இரத்தத்தினால் மூடுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அவர்களை மூடுங்க. அன்றுவரே இனி ஆவிக்குரிய யுத்தங்களை செய்கிறதற்கு அவர்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த எழுப்புதலின் நேரத்தின் மூலமாய் அன்றுவரே இவர்கள் எழுப்புதலின் பிள்ளைகளாய், அன்றுவரே எழுப்புதலுக்கு அவர்கள் பிள்ளைகளாய் இருப்பார்களாக என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கடன் பாரங்கள், தரித்திரங்கள், வறுமை, பஞ்சம் எல்லாவற்றையும் மாற்றுங்க. செழிப்பு நாட்களை கொடுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை குறைவுபடவே கூடாது. கர்ப்பத்தின் கனிகளை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய கிருபைகள், பூரண ஆசீர்வாதங்கள் இப்பொழுது இறங்குவதாக. கர்ப்பத்தை கர்த்தர் தொடுவீராக. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணங்கள் நடக்கட்டும். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. கன மகிமை துதியெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரவு ஒரு எழுப்புதலின் இரவாய் இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய எழுப்புதலை தந்துடுவாராக. ஸ்கிரீன்ல பார்க்கிற எங்கள் இந்த தொலைபேசியனோடு கூட எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய மேலான ஜெப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாள் ஊழியத்தை, இந்த இரவு இந்த நிகழ்ச்சிக்கு பேர் உதவியாக இருந்த, கொடுத்து உதவின, தங்களுடைய காணிக்கைகளினால எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அன்பான குடும்பத்துக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.